வச்சு ஏப்ரல் பசங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே, ஆன்யுவல் ஃபீஸ் இருக்குன்னு ஏகப்பட்ட குழப்பங்கள். நாளைக்கு வருமானம் வருமா, கடையெல்லாம் அடைச்சிருமேனு நிறைய கேள்விகள் இருந்தாலும், இது எல்லாமே செய்ய நீங்கள் உடல் நலத்தோடு இருப்பது ரொம்பவும் முக்கியமாக அதை மறந்துடாதீங்க. அதனால தான் இந்த ரெண்டு வாரம் மிக முக்கியமானது. வேலை என்னத்துக்காகவும், பசங்க படிப்பு என்னாகும், தொழில் என்னாகும், உங்களுடைய நியாயமான பயங்களை ஒதுக்கி வச்சு இந்த ரெண்டு வாரத்தை எப்படி சரியாக பயன்படுத்துறதுங்கிறது பாருங்க. அதான் நமக்கு இருக்கிற ஒரே வழி. வேலை தொழில் எப்பவுமே ஓடிட்டு இருந்த ஆளாக நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா, இந்த ரெண்டு வாரம் உங்கள் குடும்பத்தோட நேரத்தை செலவிடலாம். இத்தனை வருஷம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை உங்கள் குழந்தைகிட்ட சொல்லுங்க. நீங்கள் படிக்கணும்னு நினச்ச படிக்க முடியாமல் போன அந்த புக், பார்க்கணும்னு நினச்சி மிஸ் பண்ண படம், கற்றுக்கணும்னு நினச்சி கற்றுக்க முடியாமல் போன இசை, டைம் இல்லை நீங்கள் தள்ளி போட்டிங்களே அந்த ஃபோன் கால்ஸ் எல்லாத்தையும் இப்போ செய்யுங்க. வீட்டில் இருக்கும் பெரியவர்களோடு நேரத்தை செலவிடுங்க. குழந்தைகளை ஆன்லைன் கோர்ஸில் சேர்த்து விடுங்க. புது விஷயங்களை அவங்க கற்றுக்கிட்டோம். அவசர கால சமையல் எப்படிங்கிறத இப்போ சொல்லி கொடுங்க. இயந்திரமாக ஓடிக்கிட்டு இருந்த வாழ்க்கையில் காலத்தின் கட்டாயத்தால் ஒரு சின்ன வழி, இடைவெளி இப்போ கிடச்சிருக்கு. அதை சரியாக பயன்படுத்துங்க. வீட்லேயே இருங்க, பத்திரமா இருங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு படித்ததை